போன்ற பல பயனுள்ள தகவல்கள் அடங்கிய வீடியோக்களை தினமும் பார்க்க டெக்காக் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. இப்போது திமுக அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு விஷயம் மட்டும் இப்போ வரைக்கும் வந்து அரசு சார சைட்லேருந்து வந்து இது வரைக்கும் தெளிவான ஒரு அறிவிப்பு வந்து வரல. அது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் நிறைய வந்து கேள்வி கேட்குறீங்க. சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கனாலும் நிறைய விதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பிட்டு இருக்காங்க. இதில் வந்து மக்கள் வந்து இதை நம்புறதா எதை நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போது மினிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நகைக்கடன் தள்ளுபடி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 5 சவரனுக்கு உள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். அது வந்து சிஎம்ஏ சொல்லிட்டார், சட்டசபையில் சொல்லிட்டார் 110 விதிகளில். அதே மாதிரி அமைச்சர்களும் அப்பப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்போ வந்து அந்த அரசாணை வந்து ஜியோ வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியல. தீபாவளிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் அந்த அறிவிப்பு வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இல்லைன்னா இன்னைக்கு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்து அந்த அதுக்குண்டான ஒரு தகவல் தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த நாயகன் சம்மந்தப்பட்ட அந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை பொதுமக்களோ இல்லை மீடியாக்களோ கேட்கும்போது ரிப்போர்ட்டர்ஸோ கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முடிவு அரசாங்கத்து கையில் தான் இருக்குது. அதனால் வந்து நாமளும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போது புதிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நேற்று இவர் தாமோ அன்பரசன் வந்து அமைச்சரை வந்து ஒரு விழாவில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு உண்டான 1000 ரூபா திட்டத்தை பற்றி எல்லாருமே கேட்குறீங்க, அதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வந்து விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து கடந்த ஆட்சி வந்து கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, அதனால் வந்து அந்த சிரமமான ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்ம முதலமைச்சர் வந்து இந்த நிறைய நலத்திட்டங்களை வந்து செஞ்சிட்ருக்காரு, அதே மாதிரி இதையும் வந்து செஞ்சிருவார். இந்த 1000 ரூபா வந்து யார் யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து கணக்கெடுக்கும் பணி வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அந்த கணக்கெடுக்கும் பணி எந்த மாதிரி கணக்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த கணக்கெடுக்கும் பணி வந்து நிறைவு பெறும் பட்சத்தில் வந்து இது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நகைக்கடன் தள்ளுபடிக்குமே விரைவில் அரசாணை வழங்கப்படும். அதே மாதிரி 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமும் விரைவில் அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் வந்து துவக்கி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிறைய வந்து நம்ம திருப்பி திருப்பி பேசியிருந்தாலும் அமைச்சர்கள் வந்து அப்பப்போ சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை அப்டேட் கொடுக்குற வகையில் வந்து நம்ம வீடியோவாக கொடுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கனாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ரெண்டு திட்டங்களுக்கு உண்டான அறிவிப்பு வந்து விரைவில் வரும் என்று நம்புவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவர் ஜெயந்தி நடக்கிறதுனால எல்லா மினிஸ்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முகாமிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சில நாட்களில் வந்து அந்த அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. அதனால் அரசு அறிவிக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களுக்கு உண்டான அறிவிப்பு தீபாவளிக்கு அப்புறமா தான் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கருத்து. அதனால் வந்து நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.